வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழி, செப்டம்பர் 26ஆம் தேதி. எப்படிப்பட்ட புகழை நாம் ஒவ்வொருவரும் சம்பாதிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலே இன்றைய பொன்மொழி அமைந்திருக்கிறது. உலகத்திற்கு நன்மையான காரியங்களை செய்து அதனால் மக்கள் பயனடைந்து மன நிறைவு பெற்று அளிக்கக்கூடிய வாழ்த்து தான் புகழ். உலகத்திற்கு நன்மையான காரியங்களை செய்து அதனால் மக்கள் பயனடைந்து மன நிறைவு பெற்று அளிக்கக்கூடிய வாழ்த்து தான் புகழ். இதுதான் இன்றைய பொன்மொழி. புகழ் என்றால் என்ன? கீர்த்தி, நன்மதிப்பு, கௌரவமான ஒரு நிலை, பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், மரியாதை, மேன்மை, இப்படி பல வார்த்தைகளின் மூலமாக புகழை சொல்லப்படுகிறது, புகழ் சொல்லப்படுகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இது வள்ளுவருடைய வாக்கு. பிறர் அறியுமாறு அறிமுகமானால் புகழ் மிக்கவராய் அறிமுகமாகுக. புகழ் இல்லாதவர் உலகு காண காட்சி தருவதிலும் தராமல் இருப்பதே நல்லது. அதாவது நம்மை யாராவது பிறர் முன்னாடி அறிமுகப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வருமானால் புகழ் இல்லாதவர் காட்சி தராமல் இருப்பதே நல்லது. வள்ளுவர் ரொம்ப கடுமையாக புகழின் அவசியத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட புகழை நாம் சம்பாதிக்க வேண்டும், எது உண்மையான புகழ், இதைத்தான் மகரிஷி அவர்கள் இன்றைய பொன்மொழியிலே நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். நம்முடைய எண்ணம், சொல், செயல் மூலமாக யாருக்காவது நன்மை ஏற்பட்டு அதனால் அவர்கள் மன நிறைவு பெற்று சந்தோஷமாக நம்மை உயர்வாக நினைத்து நல்ல ஆளுவர், அவரால்தான் எனக்கு இந்த நன்மை கிடைத்திருக்கிறது என நினைப்பார்களே, அந்த எண்ணம்தான், அந்த வாழ்த்து தான் புகழ் எனப்படுகிறது. இதுதான் மகரிஷியின் பொன்மொழியின் அர்த்தம். ஆனால் நாம் இன்று நடைமுறையிலே என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? விமான நிலையத்திலே உட்காரலாம் என அங்க இருக்கிற ஒரு நாற்காலியிலே உட்கார போனால் யாரோ சிப்ஸ் சாப்பிட்டுட்டு சிந்தியதை கூட எடுக்காமல் போயிருக்கிறார்கள். யார் இப்படி அறிவில்லாமல் போட்டிருக்கிறார் என திட்டுவார்கள். அது நம்முடைய புகழை, நம்முடைய நன்மதிப்பை சீர்குலைக்கிற ஒரு செயலாகும். வேற யாருக்கு நன்மை செய்த, நாம் வேற யாருக்காவது செய்த நன்மையின் மூலமாக கிடைத்த புகழை கூட இது கெடுக்கிற எண்ணமாக இப்படிப்பட்ட செயல்கள் அமைந்து விடுகிறது. ஆகவே நம்முடைய எண்ணம், சொல், செயல் எப்பொழுதுமே பிறருக்கு நன்மை தரும்படி அமைந்துவிட்டால் அவர்கள் மனநிறைவோடு வாழ்த்துவதே புகழாகும். அப்படிப்பட்ட புகழை ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட புகழை சம்பாதிக்க வேண்டும் என்பதனாலேயே மகரிஷி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பொன்மொழியை கொடுத்திருக்கிறார்கள். மகரிஷி அவர்கள் பிறருக்கு நன்மையான காரியங்கள் என்று கூட சொல்லவில்லை, உலகத்திற்கு நன்மையான காரியங்களை செய்து என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிறருக்கு என்றால் நம் வாழ்க்கை துணை, குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள் என்று கூட அதை சுருக்கி விடலாம், அதனுடைய பொருளை. ஆனால் உலகத்திற்கு நன்மையான காரியங்களை செய்து என்று குறிப்பிட்டிருப்பதினால் கண்டிப்பாக நாம் மன விரிவு பெற்று இந்த உலகம் நன்மை அடைகிற வகையிலே நாம் இந்த சேவையை செய்ய வேண்டும். நாம் எந்த ஊரில் வாழ்கிறோமோ அங்கே நடக்கக்கூடிய மன்றங்கள் மூலமாக நாம் ஆற்றும் சேவைகள், ஒரு தீட்சை கொடுக்கிறோம், ரொம்ப ஆர்வத்தோடு, கவனத்தோடு, அன்பும் கருணையுமாக குருவின் நினைவில் நின்று தீட்சை கொடுத்தால் கண்டிப்பாக அந்த அன்பர் மன நிறைவு பெற்று மனசார ரொம்ப நன்றாக உணர்ந்தேன் சார் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லுவார். அதுதான் உண்மையான உயர் புகழ். நமது நேரம், ஆற்றல், உடல் உழைப்பு, பொருள் மூலம் நம்மால் இயன்ற அளவு துன்பப்படுவர்களை பார்க்கும் பொழுது, உதவி செய்யும் பொழுது மனநிறைவோடு அவர்கள் வாழ்த்துவதே உயர் புகழ் எனப்படுகிறது. நாம் இந்த அளவிலே உலகத்திற்கு நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வலிமைப்படுத்த நம் தகுதிக்கேற்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். வாய்ப்பை பயன்படுத்தி அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து உயர் புகழோடு மற்றவருக்கும் உதாரணமாக வாழ முயற்சி செய்வோம். வளமோடு வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.